ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் தொழில். இந்த உலகத்தில் நம்ம மனுஷங்களையும் தாண்டி நிறைய குட்டி குட்டி உயிரினங்கள், வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு. அதில் சில அனிமல்ஸை நமக்கு பிடிக்கும் அண்ட் வளர்க்கணும்லாம் கூட தோணும். எனக்கெல்லாம் ரொம்ப நாளாக பனிக்கரடி வளர்க்கணும் அப்படிலாம் ஆசை. ஸோ நீங்கள் எந்த அனிமல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்க்க முடியாமல் போச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 10 பிக்கெஸ்ட் அனிமல் இந்த அர்த் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனேக்கு ஒன்று உங்களுக்கு ரீச் ஆகும். டாப் 10 பிக்கஸ்ட் அனிமலில் 10th பிளேஸில் இருக்கிறது ஆஸ்ட்ரிச். நம்ம அர்த்தில் பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பறவைகள் திரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அந்த பறவைகள்லாம் அழிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக இருந்து அழிஞ்சு போன பெரிய பறவை எதுனா ஆல்பட்ரோஸ். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பறவை இனம் ஆஸ்ட்ரிச். இந்த ஆஸ்ட்ரிச் நார்மலாக 2.7 meters வரை வளரும். ஆனால் இதோட வெயிட் 150 kg வரைக்கும் இருக்கும். இருக்கிற பறவையில் இதுக்கு தான் பெரிய கண்ணும் இருக்குது. ஆஸ்ட்ரிச்சோட ஐஸ் கிட்டத்தட்ட 5 centimeters வரைக்கும் இருக்கும். அண்ட் என்னதான் இருக்கு பறவை அப்படின்னு பேர் வச்சாலும், இதோட ஓவர் வெயிட் காரணனால இதால் பறக்கவே முடியாது. ஆனால் இது ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் வரும். பிகாஸ் மணிக்கு 70 kilometers வேகத்தில் ஓடும். அதனால் மற்ற பறவைகளை போய் சீன்ற மாதிரி இதுகிட்ட போய் உங்கள் விளையாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. பிகாஸ் இது குடுகுடும் ஓடி வந்து உங்களை தாக்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தான கால்களும் இருக்கு. அதோட ஸ்ட்ரென்த்தான காலை வச்சு ஒரு மெதி மெதிச்சதுன்னா உசுறு பொழைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த பறவை கிட்டத்தட்ட 200 வருஷங்களாக வாழ்ந்துட்டு வந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. எதனால? ஒன்றும் இல்லை, நம்மளால தான். நெருப்பு கோழி கறிக்கு ஆசைப்பட்டு வேட்டையாடுறதுனாலையும் காடுகளை அழிக்கிறதுனாலையும் இது இப்போது என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெருப்பு கோழி கறி லவர்ஸ்லாம் கொஞ்சம் இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நம்பர் 9, கலோசல் ஸ்குவிட். இது தண்ணீரில் வாழ்ற ஒரு கடவாய் மீன் அப்படின்னு சொல்கிற ஒரு மீன் இனத்தை சேர்ந்தது. இந்த வகை மீனை வந்து பற்றி சிலருக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் கலோசல் ஸ்குவிட் வந்து கடலுக்கு 1000 feet கீழே வாழும். அதனாலே வந்து ஆராய்ச்சியாளர்களால் அதிகமாக இதை பற்றி ரிசர்ச் பண்ண முடியாது. ஒரு கலோசல் ஸ்குவிடோடலேருந்து 10 to 15 meters வரைக்கும் இருக்கும். அண்ட் எடை வந்து 150 to 500 kg வரைக்கும் இருக்கும். இது பார்க்கறதுக்கே ஒரு பயங்கர ராட்சச உயிரினம் மாதிரி இருக்கும். மற்ற அனிமல் ஸ்பீஷீஸ்லாம் எடுத்துக்கிட்டால் மேல் அனிமல் தான் வந்து பெருசாக இருக்கும். அண்ட் ஃபீமேல் அனிமல் வந்து கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஃபீமேல் அனிமல் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் ஃபீமேல் அனிமல்ஸ் வந்து 14 meters வரைக்கும் வளரும். இதோட ஐ டயமீட்டர் வந்து 25 meters வரைக்கும் இருக்கும். அண்டார்டிகா பக்கத்தில் இருக்க ஓஷன் சைட்லலாம் வந்து இதை அதிகமாக பார்க்கலாம். நம்பர் 8, கமோடோ டிராகன். இந்த டிராகன் ஈஸ்ட் இந்தோனேஷியாவில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க தீவுகள்லையும் மனுஷங்களையும் நடமாடாத சதுப்பு நிலங்கள்லையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அடர்ந்த காடுகள் பக்கத்தில் வந்து ரெப்டைல்ஸ்லேயே ரொம்ப பெரிய ரெப்டைலான கொமோடோ டிராகனை பார்க்கலாம். ஸோ மேல் கொமோடோ டிராகன் 2.6 meters வரைக்கும் வளரும். அண்ட் வெயிட் வந்து 80 to 90 kg வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃபீமேல் கொமோடோ டிராகன் 2.3 meters வரைக்கும் வளரும். அண்ட் 70 to 75 kg வரை வளரும். இந்த கொமோடோ டிராகன்ஸ் பயங்கர வேகமாக ஓடும். அண்ட் இதுக்கு மூப்ப சக்தியும் பவர்ஃபுல் ஐ சைட்டும் கூட இருக்குது. எனி ப்ராப்ளம்? திருநெல்வேலியில் உள்ள இருட்டு கடையில் அல்வா போட ஆரம்பிச்சிட்டான், வாசனை வருது. ஸோ இந்தோனேஷியா கவர்மெண்ட் படர் அண்ட் ரின்கா ஐலாண்ட்ஸை கொமோடோ டிராகன்ஸ் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஐலாண்டுமே வந்து கொமோடோ டிராகன் ஜூவாக மாற்றிடுச்சு. ஸோ இங்கே போனால் டிராகனும் சேர்த்து அப்படியே நேச்சர் வந்து அழகாக ரசிச்சுட்டு வரலாம். நம்பர் 7, சால்ட் வாட்டர் குரோகடைல்ஸ். ரெப்டைல்ஸ்னாவே ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஆனால் கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒரு முறை பாடு. ரெப்டைல்ஸ்னாவே ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஆனால் எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ் அப்படி கிடையாது, ரொம்ப வயலண்ட் ஆனது. பிகாஸ் இதை விசிட் பண்ண வந்த விசிட்டர்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ் ஆறும் கடலும் கடக்கிற அந்த பார்டர் லைன்ஸ்ல வாழும். அதோட இறைய பிடிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணியில் அசையாமல் நின்று இறையை கவிட்டு வந்துடும். இயர்லி ஒன்ஸ் நவம்பர் டு மார்ச்க்கு இடையில பெண் முதலைகள் 40 to 60 muttaigal போடும். ஆஸ்திரேலியாவில் இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸோட நெஸ்ட்டை பார்த்து எப்போ மழை வரும், எவ்வளோ மழை வரும் அப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களாம். நம்பர் 6, பிளியோசாரஸ். ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த ஒரு ஜாயின் ஃபிஷ். இது ஒரு கார்னிவோரஸ் டைனோசர். கார்னிவோர்னா மற்ற அனிமல்ஸை பிடிச்சி சாப்பிட்ற அனிமல் டைப்பு தான் கார்னிவோரஸ் அப்படிம்பாங்க. இது இப்போது இல்லைனாலும் கடலில் வாழ்ந்த உயிரினங்களே இதுதான் ரொம்ப பெரிய உயிரினம். நார்த்தர்ன் யூரோப்பில் இருக்க ஸ்வால்பர்ட் ஐலாண்ட்ஸில் இந்த பிளியோசாரஸோட ஃபாசில் கிடச்சிருக்கு. இதோட லென்த் வந்து 49 feet அண்ட் வெயிட் வந்து 44,905 kg வரைக்கும் இருந்திருக்குது. நம்பர் 5, ப்ரௌன் அண்ட் போலார் பேர்ஸ். நிலத்தில் வாழ்கிற கார்னிவோர் அனிமலில் மிகப்பெரிய உயிரினம் ப்ரௌன் அண்ட் போலார் பேர்ஸ்.
இந்த ரெண்டு கரடியும் பயங்கர அறிவும் ஆற்றலும் உள்ளது. அந்த காலத்துல மனுஷங்க எப்படி வேட்டையாட கல்லு குச்சிலாம் யூஸ் பண்ணாங்களோ, இந்த கரடியும் வேட்டையாட கல்லு குச்சி அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். கரடினாவே பயங்கர பில்லியன் ஃபெலோவா தான் இருக்குது. காணப்படும் இதோட வெயிட் 650 kg அண்ட் ஹைட் வந்து 1.7 meter வரைக்கும் வளரும். ஓல்டன் புக்ஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரவுன் பியர்ஸ் வந்து ரொம்ப அறிவான ஆக்ரோஷமான அனிமல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்பர் 4, வேல் ஷார்க். இது பாக்குறதுக்கு தான் வேல் மாதிரி இருக்குமே தவிர இது வந்து வேல் இனத்தை சேர்ந்ததுல, அதனால்தான் இதுக்கு வந்து வேல் ஷார்க் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க போல. சுறா இனம்லே மிகப்பெரிய உயிரினம் வேல் ஷார்க். இதோட லென்த் வந்து 10 meter அண்ட் வெயிட் வந்துட்டு 19,000 kg வரைக்கும் இருக்கும். இந்த வேல் ஷார்க்கோட லைஃப் ஸ்பேன் 150 years வரைக்கும் வாழும். பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் ஓஷனில் இந்த வேல் ஷார்க்ஸை பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 8,000 kilometers வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இதோட வாய்க்குள்ள வந்து ஒரு பல்செட் கடையே வச்சிருக்கு. ஏன்னா இது வாய்க்குள்ள வந்து 3,000 பற்கள் வரைக்கும் இருக்கும், ஆனால் எதையும் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாது. இதோட பாடியில் பிளாக் அண்ட் ஒயிட் டாட்ஸ் வித் ஸ்ட்ரைப்ஸோட யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எப்படி யூனிக்காக இருக்கோ, இந்த பேட்டர்னும் ஒவ்வொரு வேல் ஷார்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போல வேட்டையாடுறதுனால இந்த வேல் ஷார்க்கோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்பர் 3, கோலியத் ஃப்ராக். சின்ன தவக்களை பார்த்தாலே நம்மளாம் பயந்து பதிரை அடிச்சுட்டு ஓடிடுவோம். இந்த தவக்களை பார்த்தா கண்டிப்பாக நம்ம வந்து பயந்து ஓடிடுவோம், பிகாஸ் இது அவ்வளோ பெருசாக பார்க்கவே அருவறுப்பாக இருக்குது. ஸோ இந்த கோலியத் ஃப்ராக் வந்து 3 meter ஹைட் அண்ட் லென்த் அட்ட டைமில் ஒரே ஜம்பில் கவர் பண்ணிவிடும். சம்டைம்ஸ் ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட ஹைட்டை விட 2 times அதிகமாக ஜம்ப் பண்ணும். ஆனால் மற்ற தவளை மாதிரி இது 9-9 கத்திட்டுலாம் இருக்காது மழை டைமில் நைட்டில். ஸோ இந்த ஃப்ராக் வந்து ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் கிட்ட இருக்க நீர்நிலைகளில் வாழும். நைட் டைம்ஸில் வெளியே வந்து அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை வந்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு அமைதியாக போயிடும். இப்போலாம் இதை வந்து சிலர் பெட்டாக கூட வச்சு வளர்க்குறாங்களாம். வெரி டேஸ்ட்லெஸ் ஃபெலோ. ஸோ அதனாலேயோ என்னவோ இதோட எண்ணிக்கை வந்து இப்போ கம்மியாகிட்டே இருக்குது. நம்பர் 2, க்ரீன் அனகொண்டாஸ். ரெப்டைல்ஸ்லேயே சால்ட் வாட்டர் குரோக்கடைல், கொமோடோ டிராகனுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக இருக்கிறது எதுனா க்ரீன் அனகொண்டாஸ் அண்ட் ரெட்டிகுலேட்டர் பைதான். இதோட லென்த் வந்து 5 meter அண்ட் வெயிட் வந்து 250 kg வரைக்கும் இருக்கும். ரெட்டிகுலேட்டர் பைதான் 9 meter லென்த் அண்ட் 150 kg வரைக்கும் இருக்கும். இதுதான் உலகின் மிகப்பெரிய பாம்பினம். கிரீன் அனகொண்டாஸ் அண்ட் ரெட்டிகுலேட்டர் பைத்தான் ரெண்டுமே தண்ணி இருக்கிற பகுதியில் வாழும். இது வந்து ஒரு பெரிய மாட்டை கூட விழுங்குற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் உடையது. ஸோ நம்பர் 1 வந்து ப்ளூ வேல். உலகத்திலே மிகப்பெரிய உயிரினம் ப்ளூ வேல். இதோட வெயிட் வந்து 180 tons அண்ட் லென்த் 30 meter வரைக்கும் வளரும். இதோட நாக்கு மட்டுமே ஒரு எலஃபெண்ட்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போனா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய ஜாயிண்ட் அனிமல் அப்படின்ட்டு. இதுக்கு பசிச்சதுன்னா கிட்டத்தட்ட 3,000 kg வரைக்கும் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் குட்டி குட்டி ஃபிஷஸ் அண்ட் பிளாங்டங்ஸை மட்டும்தான் சாப்பிடும். இந்த ப்ளூ வேல் வந்து ஒரு மேமல்னு கூட சொல்லலாம். மேமல் மீன்ஸ் பாலூட்டி. ஸோ உலகின் மிகப்பெரிய பாலூட்டி ப்ளூ வேல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த top 10 அனிமல்ஸில் உங்களுக்கு எந்த அனிமல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த அனிமல் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அன்டில் தென் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்.